பாலு எங்க ஏடாதீங்க நான் இங்க தான் இருக்கேன் எங்க இருக்க என் கண்ணுக்கே தெரியல அதா ரோசி மத்தவங்க என்ன பார்க்கணும்னா நான் மனசு வைக்கணும் மனசு வைக்கட்டுமா அடடே இட்லி இட்லி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு ஏய் நீ இந்த மாதிரிலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம் இல்ல சாப்பிடணும் ஆத்மாவுக்கு பசிக்கும்ல भयपड़ा ना यार भयंटिव என்ன சொன்னக்கு ஒண்ணு இல்ல சார் என்னோட 6th சென்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு வேற ஒண்ணு இல்ல கிச்சனுக்கு போறதுக்கு ரோட் எங்க இருக்கு ரோடா டோர் அது அங்க थैंक यू சார் थैंक यू அவளே ஏதாவது பண்ணியா ஒரு சின்ன மிரட்டல் அந்த அப்பாவி எப்ப எதுக்காக பயமுறுத்திட்டு இருக்க அது ஏனா எனக்கு இஷ்டம் இல்ல இங்க நாம மட்டும் இருக்கணும் எனக்கு இந்த சத்தத்தை கேட்டாலும் பயம்தான் எஸ் கம் இன் காடு பூரா வக்கலே நாடு பூரா வக்கலே காட்டு பூஞ்சோலையில கூட குளிர்ந்து நண்பா வடவேட்ல வனவாசத்தை முடிச்சிட்டு நேரா மூணாறு தேக்கடி பீனமேடு மைசூர்னு போய் பறவை மிருகங்களை போட்டோ எடுத்து கலக்கிட்டு நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது நீ இங்க இருக்கேன்னு சரி கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு இங்க இருக்கிற நேச்சரை ஸ்டடி பண்ணிட்டு போலான்னு வந்தேன் ஆஹா என்ன அருமையான பிளேஸ் யாருடா இந்த நியூ ஃபேஸ் ரோசி என்னோட ஃப்ரெண்ட் உன்னை சொல்றா எங்க இருந்து தள்ளிட்டு வந்த ராதாகிருஷ்ணன் என்னோட ஸ்டாஃப் போட்டோகிராஃபர் ஹலோ ஹலோ இந்த ஃபாரஸ்ட் னு சொன்னாலே எனக்கு கொஞ்சம் வீக்னஸ் வீக்னஸ் னு சொல்ல முடியாது பார்க்கி இந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாம் போட்டோ எடுக்கிறது என்னோட ஹாபி அது மட்டும் இல்ல கலிபோர்னியா யுனிவர்சிட்டில என்வைரன்மென்ட் சயின்ஸ்ல டாக்டரேட் பண்ணனும்ங்கிறது என்னோட ஆசை பாலு என்ன பத்தி சொல்லிட்டல்ல இனிய விஷயத்தை சொல்லு ஒரு நல்ல போட்டோ எடுத்து ஃப்ரீயா அவளுக்கு கொடுக்கறேன் அது கொடுக்க வேண்டியது இல்ல அவளே எடுத்துக்கோ தமாஷ் பண்ணாதடா ரெக்கமெண்ட் பண்ணடா ரெக்கமெண்ட் பண்றா கண்ணான்னு சொல்ல அதையே ரகசியமா பேசுறீங்க அப்புறமா நாம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல்ல நீங்க சாப்பிட வாங்க கேட்டியாடா இது ஓகே ஐயோ மாட்ட போறோம் சரியான டிஃபன் படையில ஆரம்பிக்கிறேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீடா இந்த இட்லியும் வடையும் வாழ்க்கையில மறக்க முடியாது என்ன என்ன தவளை தவளை மாதிரி இருக்குடா என்ன சாப்பிடலாம் புட்டு இருக்குல்ல சூப்பரா புட்டு இருக்கு राधाकृष्ण பாலு இப்ப நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா எல்லாம் திரும்ப கடிச்ச மாதிரி இருக்கு பாருங்க பாலுவை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு இப்ப பழைய நானமோ வெக்கமோ ஒண்ணுமே இல்ல ஏன் இப்படி சொல்ற இப்ப நான் செத்துட்டேனே செத்தவங்களுக்கு எது நானோ அதுவும் கரெக்ட் தான் அதோ நம்ம ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு இதை எடுக்க மாட்டோம் அது பறந்து போச்சுடா அட காக்கா ரோசி வேண்டாம் வேணும் பாலுவை தவிர எல்லாரையும் இங்க இருந்து தரத்துணும் பட்டிக்குள்ள எனக்கு கொழுப்பு அதிகம் ஏய் போட்டோகிராஃபர் ஹாய் ஒரு பறவை ஸ்னாப் எடுக்கணும்னு பார்த்தேன் ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஆனா வேற ஒரு க்ளோஸ் அப் கிடைச்சது ஒரு மான் ரெண்டு மைனா ஒரு காட்டெருமை எங்களோ ஒரு ஸ்னாப் எடுக்க முடியுமா ஆஃப் கோர்ஸ் உங்களை முதல் தடவை பார்த்தப்பவே எடுக்கணும்னு நினைச்சேன்
போட்டோ எடுத்தா எனக்கு என்ன தருவீங்க? அது முதல்ல போட்டோ எடு, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, எனக்கு என்ன ஆட்சேபணம் இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட நில்லுங்க. ஆஹா, என்ன அற்புதமான ஸ்ட்ரெச்சர், மங்களகரமான ஃபேஸ். ஸ்மைல் ப்ளீஸ். என்னடா? நதிங். பானு போச்சு. என்னடா அது, உண்மையை சொல்ற, இவள எங்க இருந்து தள்ளிட்டு வந்த? தள்ளிட்டு வந்தனா? பின்ன இவ ஊர் என்ன பேர் என்ன யாரா? அவ ராதாகிருஷ்ணா. இவ நீ நினைக்கிற மாதிரி டைப்பே இல்லடா. அதான் நானும் சொல்ல வந்த, இவ நான் நினைக்கிற டைப்பே இல்ல. கேமரால பாக்கும் போது ஒரு ஃபேஸ் சேஞ்ச், 3D எஃபெக்ட். உண்மையை சொல்றா, யாரா அவ? அவளுக்கு உனக்கு என்ன உறவு கேக்குறவ? ஹலோ பாலு, நான் ஈஸ்வரவர்மா பேசுறேன். என்ன, நீ ஒண்ணு பேச மாட்டேங்கிற? அந்த மகேந்திர இங்க வந்திருந்தா? என்னது, நீ இன்னும் அங்க இருந்தா உயிரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டினா? உனக்கு ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் எதுக்குப்பா அந்த சொத்து கூட்டி? வேண்டாம், நீ இன்னைக்கே திரும்பி வந்துடு. வர்மா சார், நான் வந்த காரியத்தை முடிக்காம அது நல்லா இருக்காது இல்ல? அப்படி எல்லாம் எதுவும் சொல்லாத. சோறு தண்ணி இல்லாம ஒருத்தி அழுதுகிட்டு இருக்க, அவகிட்ட கொடுக்கறேன், பேசு. எனக்கு ஒன்னும் சொல்லாதீங்க, நீங்க இங்க வந்த போதும். ஏய், நீ எதுக்காக வீணா கவலைப்பட்டு இருக்க? இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வேண்டாம், என்கிட்ட எதுவும் மறைக்க வேண்டாம். அங்க எதுவும் பிரச்சனை இருக்கு, நீங்க இங்க உடனே வந்துருங்க. இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்ல, நான் உங்களை பாக்கணும். நீங்க இங்க வரலனா நாங்க இரவுல இருக்க பொறுப்பு வந்துருவோம். அஞ்சலி. வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நாங்க பொறுப்படுறோம். ஹலோ, ஹலோ. எனக்கு வேண்டப்பட்டவங்க. அப்படினா ஊர் பேர் எதுவும் கிடையாதா? ரோசி ப்ளீஸ், என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? இங்க வெச்சு அழகு பார்க்க சொல்றீங்களா? ருசி, இதெல்லாம் உனக்கு தமாஷா இருக்கா? எனக்கு இல்ல, பாலுக்கு தமாஷ். என்ன, என் காதல ஏத்துக்கல? சொல்லுங்க, யாரு? அஞ்சலி. நான் கட்டிக்கு போறவ, எனக்கு பொண்டாட்டியா வர போறவ. நாங்க காதலிக்கிறோம். அப்போ இத்தனை நாள் நான் எதுக்கு உங்களை காதலிச்சேன்? ஒரு நேல் போல உங்க பின்னாடியே நடந்து ஒரு அபூர்வ காதல் கதையில நாயகி ஆக்கி முதல்ல விதியை ஏமாத்துச்சு, இப்போ அஞ்சலி கூட சேர்ந்து பாலுவை ஏமாத்துறீங்க. ரோசி, நீ என்னமோ பேசிட்டு இருக்க. காதல் என்ற பேர்ல இனிய பலி ஆகிறதுக்கு மனசு இல்ல எனக்கு. ரோசி, பாலு எனக்கு வேணும். பாலுவோட ஜீவனுக்குள்ள வேற எந்த பொண்ணு நுழையத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். பாலு எனக்கு சொந்தம், எனக்கு மட்டும்தான். பலோ இல்ல, ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு, முகத்தை பார்த்தாலே தெரியுது. அவ ஏதாவது சொல்ல பண்ணல. நீ என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு, என்கிட்ட அஞ்சாறு டெக்னிக் இருக்கு, எடுத்து விடுற. இந்த டெக்னிக் வேண்டாம், முதல்ல ஆள விடுங்க போதும். எங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. பாம்பு கூடவே இருந்த பாம்பு வேலை இதை கடைசியில பாம்பு கிடைச்சு செட்டான்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்ல வர? அதாவது சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேய் இப்ப சாரையே தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல வரேன். இனிமே அந்த பேய் யாரையுமே தொல்லை பண்ணாது.
அத நான் விரட்ட போறேன். நீ விரட்ட போறியா தமாசா? டேய், உனக்கு வேடிக்கையா இருக்குல்ல? அடர்ந்த காட்டுல தனியா போய் புலிகளையும் சிங்கங்களையும் போட்டோ எடுத்தவண்டா இந்த ஆர்க்கு. எனக்கு அவ எவ்வளவு வேலை காட்டான், எவ்வளவு பயங்கரமான பையானாலும் அதை நான் விரட்டி காட்டுறேன். பயந்துட்டியா? நட்டனோட காட்டுல நடுராத்திரியில போய் தனியா படுத்து தூங்கினவண்டா இந்த தும்பி, எனக்கு பயம் எல்லாம் கிடையாது. ஐயோ, யாராவது வந்து காப்பாத்துங்க. வரது லோகாரத்துல போய் லொகேஷன் இங்க இருந்த ரெண்டு ஸ்லாப் எடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அட பாவி, நேரா நான் தெரியாம போட்டோ பத்தி பேசுறியா? வரது மேல இருந்தா வரோ நீங்க எப்படி அங்க போனீங்க? நான் ரைட்ல வந்து இறங்கணும். கிட்ட பத்தியடா ஏறலடா, ஏத்தி விட்டது உன்னோட டெவில் ஏர் ரைஸ். ஆமா சார், எங்க எப்படி அத காப்பாத்துங்க சார், பயமா இருக்கு சார். சார், உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். பாத்து இறங்க. எனக்கு இந்த ஏனில எல்லாம் இறங்கணும்னு அவசியமே இல்ல. சின்ன வயசுல இருந்து பல தடவை மறந்துட்டேன். என்ன கிள உடஞ்சிருமேன்ற ஒரு இதுதான்.